கொலை மிரட்டல் குறித்து அச்சம் கொள்ளாமல் மும்பைக்கு வெளியில் நடக்கும் தன்னுடைய கபி ஈத் கபி தீவாளி படத்தின் படப்பிடிப்புக்காக சல்மான்கான் தனி விமானம் மூலம் புறப்பட்டு சென்றுள்ளார். தனது தனிப்பட்ட பாதுகாவலர்களுடன் போலீசாரும் சல்மான்கானின் காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கொலை மிரட்டலை பிரபல தாதா லாரன்ஸ் பிஷ்னோய் மறுத்துள்ள நிலையில் சல்மான் உயிருக்கு குறிவைத்தது யார்? பாலிவுட் நடிகர் சல்மான்கான் தன் குடும்பத்தோடு மும்பை பாந்த்ராவில் வசித்து வருகிறார். சினிமாவில் நடித்து வருவதோடு தொண்டு நிறுவனத்தின் மூலம் ஏழை குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகிறார். இந்நிலையில் சல்மான்கானின் தந்தை சலீம்கான் தினமும் நடைப்பயிற்சிக்காக பாந்த்ரா கடற்கரைக்கு செல்வது வழக்கம். அவ்வாறு சென்றுவிட்டு அங்குள்ள ஒரு இருக்கையில் வழக்கமாக அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுப்பார். அந்த இருக்கையில் ஒரு கடிதம் இருப்பதாக சலீம்கானுடன் பாதுகாப்புக்கு சென்ற இரண்டு காவலர்களில் ஒருவர் எடுத்து கொடுத்துள்ளார். அந்த கடிதத்தில் சல்மான்கான் சலீம்கானுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. பாடகர் சித்து மூஸ்வாலா நிலைதான் உங்களுக்கும் ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்து உடனே பாந்த்ரா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சலீம்கானின் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பஞ்சாப் பாடகர் சித்து படுகொலைக்கு காரணமாக இருந்த லாரன்ஸ் பிஷ்னோய் ஏற்கனவே 2018 நடிகர் சல்மான்கானுக்கு மிரட்டல் விடுத்திருந்தார். பிஷ்னோய் சமுதாய மக்கள் தெய்வமாக கருதும் மானை சல்மான்கான் ராஜஸ்தானில் வேட்டையாடியதால் ஜெய்ப்பூரில் வைத்து கொலை செய்வேன் என லாரன்ஸ் பிஷ்னோய் மிரட்டல் விடுத்திருந்தார். இதனால் பஞ்சாபில் சித்து கொலை செய்யப்பட்டவுடன் சல்மான்கானின் இல்லத்துக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திகார் சிறையில் உள்ள பிஷ்னோயை டெல்லி போலீசார் காவலில் எடுத்து விசாரித்த போது தன்னுடைய ஆட்கள்தான் பாடகர் சித்துவை கொலை செய்தனர் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் சல்மான்கானுக்கும் அவர்தான் மிரட்டல் விடுத்திருக்கலாம் என்ற கோணத்தில் பாந்த்ரா போலீசார் விசாரித்தனர். ஆனால் 2018 மிரட்டல் விடுத்தது உண்மைதான் என்றும், ஆனால் தற்போது சல்மான்கானுக்கு மிரட்டல் விடுத்ததற்கும் தங்கள் தரப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என லாரன்ஸ் பிஷ்னோய் தரப்பு மறுத்துள்ளது. இதனால் சல்மான்கானுக்கு யார் மிரட்டல் விடுத்தது என போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் மிரட்டலுக்கு அஞ்சாமல் தனது வழக்கமான படப்பிடிப்பு பணியில் சல்மான்கான் ஈடுபட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.